அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். ஏ எஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மன்னிக்க முடியுமா என்னும் சிறுகதையை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை 1945 வெளிவந்த ஒரு கதை. பெற்றவர்களின் அதீத அன்பும் அக்கறையும் கூட சில சமயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாழாக்கிருங்கிற சொல்ற மாதிரி ஒரு கதை இது. கதைகளை போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை வாசிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் 3வது வகுப்பு வண்டியின் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்த சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வண்டிக்குள் அழகே உருவெடுத்தது போல் உட்கார்ந்திருந்த 18 வயசு இளம் பெண்ணை பார்த்து, பிரேமா சரி உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, குழந்தை கண்ணனுக்கு கண்டதையெல்லாம் கொடுத்து உடம்ப கெடுத்துறாத என்றான். ஆகட்டும், நீங்களும் மறக்காம வார வாரம் கடிதம் போடுங்க என்று புன்னகை தவள கூறினாள் அந்த பெண். வண்டி நகர ஆரம்பித்தது. அந்த இளைஞன் பிரேமாவின் அருகே அமர்ந்திருந்த முதியவரை பார்த்து, பத்திரமா ஊர் போய் சேர்ந்ததும் கடிதம் போடுங்க என்றார். பெரியவர் சரி என்று தலையை ஆட்டினார். வண்டி மெதுவாக சென்று கொண்டிருந்தது. பிரேமா ஜன்னல் வழியாக தலையை நீட்டி தன் கணவன் ராமச்சந்திரனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். பிறந்த வீட்டுக்கு செல்வதால் உண்டான சந்தோஷமும் சிறிது நாட்கள் கணவனை பிரிந்திருக்க வேண்டுமே என்ற துக்கமும் மாறி மாறி அவளுடைய முகத்தில் தோன்றி மறைந்தன. வண்டி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. இரண்டு புறமும் பச்சை பசேலென்ற வயல்களும் உருக்கிவிட்ட வெள்ளியைப் போன்று ஓடும் சலசலவென்ற ஓடைகளும் கண்ணுக்கு அழகாக தெரிந்தன. பிரேமாவின் மனமும் கண்களும் இந்த காட்சிகளில் ஈடுபட்டிருந்தன. அவளுடைய தந்தையான முதியவர் சாமான்களை ஒழுங்குபடுத்தி வைத்துவிட்டு பத்திரிகை படிப்பதில் முனைந்து விட்டார். இரவு 8 இருக்கும். இருளை பிளந்து கொண்டு ஓடும் வண்டி ஒரு பெரிய ஜங்ஷனில் வந்து நின்றது. பிரேமாவும் முதியவரும் இருந்த வண்டியில் 4-5 விதவை கிழவிகளும் ஒரு இளம் பெண்ணும் மூட்டை முடிச்சுகளுடன் வந்து ஏறிக்கொண்டார்கள். வண்டி மறுபடியும் நகர ஆரம்பித்தது. கிழவிகள் தலைக்கு 4 வாழைப்பழங்களை உரித்து விழுங்கிவிட்டு மூட்டையின் மீது தலையை வைத்து கொண்டு சாய்ந்து கொண்டார்கள். 2-1 நிமிஷங்களில் உறங்கியும் போனார்கள். அவர்களுடன் வந்த அந்த இளம்பெண் மட்டும் படுத்துக்கொள்ளவில்லை. பிரேமாவுக்கு எதிரில் உள்ள பெஞ்சில் அமர்ந்திருந்த அவள் பிரேமாவின் மடியில் இருந்த குழந்தையையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தையின் முகம் அவளுக்கு யாரையோ நினைப்பூட்டியது. தொடர்ந்து பல பழைய சம்பவங்கள் நினைவுக்கு வரவே அவளுடைய மனம் குமுறியது. கண்களில் நீர் மல்கியது. அந்த பெண்ணுக்கும் ஏறக்குறைய வயசு 20 இருக்கும். ஆனால் அவள் உடல் வாடி இழைத்திருந்தது. கன்னங்கள் ஒட்டியிருந்தன. களை இழந்த அவள் முகத்தில் நெடுநாட்களாக அனுபவித்து வந்த ஆறா துயரின் சாயல் குடிகொண்டிருந்தது. பிரேமா தன் எதிரில் உட்கார்ந்திருந்த அந்த பெண் அடிக்கடி தன் குழந்தையை கவனிப்பதையும் ஏதோ துக்கத்தால் மனம் கலங்குவதையும் முற்று கவனித்தாள். அவளுடைய உள்ளம் அவளையும் அறியாமல் இரக்கம் கொண்டது. மெதுவாக அவளிடம், எந்த ஊருக்கு போறீங்க என்று கேட்டாள். அந்த பெண் பிரேமாவின் குரலை கேட்டதும் திடுக்கிட்டாள். கனவு கலைந்து சுய உணர்வு பெற்றவளாய் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் ஒருவாறு அடக்கி கொண்டு, இவங்க எல்லாரும் ராமேஸ்வரம் போறாங்க, நானும் இவங்களோட போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலான்னு புறப்பட்டேன். முன்ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ எவர் குடியை கெடுத்தேனோ தெரியல, இப்போ அதோட பலனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்றாள். உங்க துக்கத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டாள் பிரேமா. கணவனை பிரிஞ்சு வாழ்றதை விட பெண்களுக்கு பெரிய துக்கம் வேறு என்ன இருக்க முடியும் என்று சொல்லி அவள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். என்ன சொல்றீங்க, நீங்க பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க, உங்களை போய் உங்க கணவர் தள்ளி வச்சிருக்காரே என்றாள் பிரேமா. அவரை படிச்சு சொல்லாதீங்க, அவர் மேல எந்த குற்றமும் இல்லை, அது என்னுடைய தலைவிதி, தவறும் என்னுடையதுதான், அதோட பலனைத்தான் இப்போ அனுபவிச்சிட்டு இருக்கேன் என்று அந்த பெண் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள். என் பேரு காமு. என்னோட சின்ன வயசுலயே நான் என் தந்தையை இழந்துட்டேன். என்னுடைய தாய்க்கும் என்ன தவிர வேற குழந்தைகள் கிடையாது. அதனால ஒரே பெண்ணான என்னை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தா. என் மேல என் தாய்க்கு இருந்த அளவு கடந்த பிரியத்தினால அவ என்னை எந்த வேலையும் செய்ய அனுமதிக்கிறதில்ல. அதனால நானும்
என் மனம் போன போக்குப்படியே நடக்க ஆரம்பிச்சேன். பெண் குழந்தைகளை சின்ன வயசு முதலே பக்குவப்படுத்தி திருத்தி நல்ல குணங்களையும் ஒழுக்கங்களையும் சிறுக சிறுக போதிச்சு வர்றது ஒரு தாயோட கடமைங்கிறத என் அம்மா கொஞ்சம் கூட உணரலை. அவளை சொல்லி என்ன பலன்? அதுவும் என் தலைவிதி பயன்தான் நினைக்கிறேன். எனக்கு அப்போ 12 வயசு இருக்கும். என் தாய் என் மேலே வச்சிருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையலை. நான் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் அவளே செய்திருவா. அந்த வயசில் பெண்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய எந்த வேலையும் எனக்கு தெரியாது. அதிகம் ஏன் அடுப்பு பொத்த வைக்க கூட எனக்கு திறமை கிடையாது. என் தாய் கொடுத்த செல்லத்தால் என்னுடைய சோம்பேறித்தனம்தான் வளர்ந்தது. காலையில் 8 மணிக்கு தான் படுக்கையை விட்டு எழுந்திருப்பேன். உடனே பல்விளக்கிட்டு அம்மா தயாராக வச்சிருக்கிற காப்பி பலகாரங்களை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வீடு போய் அரட்டை அடிப்பேன். தாயும் பல்லாங்குழின்னு சிநேகிதிகளோடு விளையாடுவேன். மத்தியானம் சாப்பிட்ட பிறகு தூங்குவேன். மாலை நேரத்துலையும் காலையில் என்ன செய்வேனோ அதே மாதிரியே எனக்கு ஏற்ற சோம்பேறி தோழிகளை தேடி போவேன். இப்படியே என் தாய் அன்பு காரணமாக என்னை வளர்த்துட்டா. அன்புக்கும் ஒரு வரம்பு இருக்கணும் இல்லையா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் செல்லும் ஏன் கஷ்டப்படணும்னு என் அம்மா அடிக்கடி கேட்பா. இவ்வளவு போதாதா எனக்கு? நானும் முழு சோம்பேறியாக ஆயிட்டேன். என்னுடைய 13 வயசில் எனக்கு என் அம்மா திருமணம் செய்து வச்சா. நான் என் சொந்த அத்தானை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வாழ்க்கை எவ்வளவோ இன்பமுள்ளதாக இருக்கும்னு அவர் கனவு கண்டிருப்பார். ஆனால் பாவம், இவ்வளவு சீக்கிரத்திலேயே அவருடைய மனக்கோட்டைகள் கொலைஞ்சு போகும்னு அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. திருமணத்துக்கு பிறகும் என்னை பிடிச்ச சோம்பேறித்தனம் விடலை. என்னுடைய அம்மா சின்ன பொண்ணுங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு என்கிட்ட என் புகுந்த வீட்டுக்கே வந்துட்டா. வீட்டு வேலைகளையெல்லாம் அவளே செய்திருவா. என் கணவர் ஆஃபீஸ் புறப்படும் போதும் அவளே இலை போட்டு பரிமாறுவா. நான் ஒரு பதுமையை போல எங்கேயாவது உட்கார்ந்திருப்பேன். ஒரு வாரம் இப்படி போனது. என் கணவர் என்னை தனியாக கூப்பிட்டு, காமு நீ ஏன் ஒரு வேலையும் செய்யறதில்ல? எல்லாத்துக்கும் எதுக்கு உன் அம்மாவையே சிரமப்படுத்துற? எனக்கு சாதம் போடுறதுக்கு கூட நீ வரமாட்டேங்கிறியே என்று கேட்டார். ஆனால் பேதையாயிருந்த நான் அவருடைய கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. என்னுடைய தாயை ஊருக்கு போய்விடும்படியும் தனியாக இருந்தால்தான் நான் திருந்துவேன் என்றும் அவர் குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் பலமுறை சொல்லி பார்த்தார். நானோ என் அம்மாவோ அந்த வார்த்தைகளை சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. வர வர வீட்டுக்கு தானே எஜமானி எனும் பாவனையில் என்னுடைய தாய் நடக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு சமயம் தன் மாப்பிள்ளையை கூட அதிகாரம் செய்ய தொடங்கினாள். சிறியவளாயிருந்த எனக்கு இவற்றின் விபரீதமெல்லாம் அப்போது சரியாக புரியவில்லை. நாட்கள் போய்கொண்டே இருந்தன. என்னுடைய அசட்டுத்தனத்தையும் என்னுடைய தாயின் அட்டகாசத்தையும் காண காண என் கணவருக்கு எங்கள் மீது வெறுப்பு வர ஆரம்பித்தது. வீட்டில் தங்கும் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டார். பகல் முழுதும் ஆஃபீஸ்லேயே கழித்து வந்தார். இரவிலும் வெகு நேரம் கழித்துத்தான் வீட்டுக்கு வருவார். விடுமுறை நாட்களில் கூட வீட்டில் இருக்காமல் எங்கேயாவது சென்று விடுவார். இதுவே பெரிய விபரீதத்துக்கு காரணமானது. அவரை பற்றிய வீணான தப்பு எண்ணங்கள் ஏற்பட்டன. கடவுள் மென்மை, அன்பு, இரக்கம் ஆகியவற்றை கொண்டுதான் பெண்மையை படைத்தார் என்று கவிஞர்கள் கூறுவார்கள். ஆனால் உண்மையில் இன்னும் சில தீய குணங்களையும் சேர்த்துத்தான் படைத்திருக்கிறார் போலிருக்கிறது. என் கணவர் யாருடைய உபதேசத்தையோ கேட்டு என்னை வெறுப்பதாக என் தாய்க்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்தது. இப்படி தாண்டி சின்ன வயசுல ஒருத்தி இருக்கும்போதே இன்னொருத்தியை கட்டிக்கிட்டு அலைவாங்க என்றாள். அந்த சந்தேக பேய் அவளையே பேயாக்கி விட்டது. உடனே அவள் என் கணவரை என் வசப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு மூலிகையை கொண்டு வந்து அதை அவருக்கு தெரியாமல் அரைத்து பாலுடன் கலந்து கொடுத்து விட சொன்னாள். அறிவில்லாதவளாகிய நானும் அப்படியே செய்துவிட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று எனக்கு இப்போது புரிகிறது. கணவனை கவர அன்பை விட சிறந்த மருந்து வேறொன்றும் இல்லை என்று அப்போது என் பேதை மனதுக்கு புரியவில்லை. சில நாட்களிலேயே மருந்தின் வேலை ஆரம்பமானது. அவருக்கு அடிக்கடி நோய் வர ஆரம்பித்தது. உடம்பு இழைத்து கொண்டே வந்தது. வைத்தியர் வந்து பார்த்தபோதுதான் என் தாயின் குட்டு வெளிப்பட்டது. உண்மையை தெரிந்து கொண்ட என் கணவர் திடுக்கிட்டு போனார். இனி எங்களை தன்னுடன் வைத்துக் கொள்ளுவது தன்னுடைய உயிருக்கே ஆபத்து என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்.
மறுகணமே எங்களை ஊருக்கு அனுப்பிவிட்டார். அதன் பிறகு அவர் எங்களை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் மாதந்தோறும் எங்களுடைய செலவுக்கு வேண்டிய பணத்தை மட்டும் அனுப்பி வந்தார். என் கணவன் என்னை தள்ளி வைத்து விட்டது என் தாயின் உள்ளத்தில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. மனம் உடைந்த அவள் அதே ஏக்கத்தால் அடுத்த வருஷத்திலேயே உயிரிழந்து விட்டாள். அதற்கு பிறகுதான் எனக்கும் அறிவு வந்தது. என்னுடைய அறியாமை சிறிது சிறிதாக விலக ஆரம்பித்தது. என் உண்மை நிலையை உணர ஆரம்பித்தேன். என்னுடைய அறியாமைக்கு வருந்தினேன். திருமணமாகியும் ஒரு மனைவிக்குரிய கடமையை செய்யாமல் இருந்ததற்கு வருத்தப்பட்டேன். ஆனால் பலன் என்ன? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். என் கணவர் என்னை கொஞ்சம் கூட நம்ப முடியாதபடி நான் நடந்து கொண்டு விட்டேன். இனி அவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? தன்னுடன் வாழ்வதற்கு நான் தகுதியற்றவள் என்று அவர் கண்ட பிறகு என்னுடைய இடத்தை அவர் இன்னொருத்திக்கு கொடுத்து விட்டார். அவருக்கு மறுமணம் நடந்து 3 வருடங்கள் ஆகிறது. இப்போது எனக்கு உண்மை புரிகிறது. ஆனால் எனக்கு துணை இல்லை. தனிமையாக என் தாயின் வீட்டில் வாழ்ந்து வருகிறேன். அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பாவங்களை கழுவுவதற்காக இப்போது ராமேஸ்வரத்துக்கு போகிறேன் என்று சொல்லி முடித்தாள் அந்த பெண். அவள் கண்களிலிருந்து நீர்முத்துக்கள் உதிர்ந்து கொண்டிருந்தன. அப்போது உறக்கம் கலைந்து அந்த பெண் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்ட ஒரு கிழவி, காமு, உன் வாழ்வை ஓங்கிட்டு இருந்து அபகரிச்சாளே, அவ மட்டும் நிம்மதியா வாழ்ந்துருவாளா என்றாள். காமு காதுகளை மூடிக்கொண்டு, பெரியம்மா, அந்த பொண்ணை எதுக்கு வீணா சபிக்கிறீங்க? எய்தவன் இருக்க அம்ப நோக முடியுமா என்று சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டாள். காமுவிடம் இரக்கம் கொண்ட பிரேமாவின் கண்களிலும் நீர் நிரம்பியது. திடீரென்று அவளுடைய மனதில் ஏதோ உதயமானது. கிழவியின் சாபம் அவளுடைய உள்ளத்தில் சுரீரென்று தைத்தது. 5 நிமிடங்கள் மௌனமாக இருந்தவள் திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டவள் போல, காமு, உன் புகுந்த வீடு எந்த ஊர்ல இருக்கு? உன் கணவரோட பெயர் என்ன என்று பரபரப்புடன் கேட்டாள். அவளுடைய முகம் பரிதாபமாக காணப்பட்டது. காமு திடுக்கிட்டாள். ஒரு கணம் பிரேமாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். பிறகு நிதானமாக, அம்மா, என் புகுந்த வீடு புள்ளம்பாடி. என் கணவரோட பேரு ராமச்சந்திரன் என்றாள். பிரேமாவின் தலை கிர்ரென்று சுழன்றது. ராமச்சந்திரன் கவலை தோய்ந்த முகத்துடன் கட்டிலை சுற்றி நடந்து கொண்டிருந்தான். ஒட்டிய உடலும் உலர்ந்த முகமும் குழி விழுந்த கண்களுமாக கட்டிலில் படுத்திருந்த பிரேமா ஏதோ முணுமுணுப்பது போல் தோன்றியது. உற்று கவனித்தான் அவன். காமு, கடைசியில உன்னுடைய வாழ்க்கையா நான் அபகரிச்சுக்கிட்டேன். நான் ஒருத்தி மட்டும் வரலன்னா இந்த இடம் உனக்கானதா இருந்திருக்கும் இல்லையா என்று கூறியதை கேட்டதும் அவன் திடுக்கிட்டு போனான். பிரேமா, என்ன உளர்ற? யார் அது? காமுன்னா யாரு என்றான் பதற்றத்துடன். பிரேமா அவனை கூர்ந்து நோக்கினாள். ஒன்னும் இல்ல என்று கண்களை மூடிக்கொண்டாள். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவள் போல் கணவனை பார்த்து, உடனே தந்தி அடிச்சு காமு வர சொல்லுங்க என்று கெஞ்சினாள். அவளுடைய நிலைமையை பார்த்து பயந்து போன ராமச்சந்திரன் அலறிக்கொண்டு வைத்தியரை கூப்பிட ஓடிப்போனான். ஆனால் பிரேமா அவனை கூப்பிட்டு ஈனஸ்வரத்தில் சொன்னாள், இனிமே மறைக்கிறதுல ஒன்றும் பயனில்லை. நான் உண்மையை சொல்லிடுறேன். வைத்தியரால என் நோய்க்கு ஒன்றும் செய்ய முடியாது. மனநோய்க்கு மருந்தும் கிடையாது. பெண்களுடைய மனசு உங்களுக்கு தெரியாது. தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் அவங்க மனசு பொறுக்காது. மற்றவர்களுடைய வாழ்க்கையை அபகரித்து அனுபவிச்சாலும் அவங்க உள்ளத்தில் அமைதி இருக்காது. இனி நான் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டேன். உடனே காமுவை வர சொல்லுங்க. அவளை பார்க்கறதுக்கு முன்னால் நான் இறந்து போனால் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது என்றாள். இதை சொல்லிவிட்டு களைப்பால் சோர்ந்து போன தன் கண்களை மூடிக்கொண்டாள். மறுநாள் பொழுது புலர்ந்தது. பிரேமாவின் கட்டிலுக்கு பக்கத்தில் ராமச்சந்திரனும் குழந்தை கண்ணனை கையில் வைத்து கொண்டு காமுவும் நின்று கொண்டிருந்தார்கள். பிரேமா தன் கண்களை மலர விழித்து எல்லோரையும் ஒரு முறை பார்த்தாள். அவளுடைய முகத்தில் தோன்றிய அசாதாரணமான அமைதியைக் கண்டு சிறிது சமாதானம் அடைந்தான் ராமச்சந்திரன். பாவம், அணையும் விளக்கு ஒரு கணம் ஒளியுடன் விளங்குகிறது என்பதை அவன் அப்போது அறியவில்லை. பிரேமா அவன் முகத்தை பார்த்ததும்,
அவன் தன் விரல்களால் அவள் நெற்றியை வருடியபடியே, பிரேமா என்ன வேணும், இப்போ உனக்கு எப்படி இருக்கு என்று கேட்டான். பிரேமாவின் வெளிரிய இதழ்களில் ஒரு புன்னகை தோன்றியது. உலகத்துல எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு, அதுலேயும் அறியாம செய்த குற்றத்துக்கு கட்டாய மன்னிப்பு இருக்கு இல்லையா என்று கேட்டாள். பிறகு காமுவை பார்த்து, அக்கா போனதையெல்லாம் மறந்துருங்க, இதுவரைக்கும் நான் உங்க வாழ்க்கைக்கு குறுக்க நின்னதையும் மன்னிச்சிருங்க என்றாள். ஐயோ பிரேமா என்ன வார்த்தை சொல்ற, நீ எப்படியாவது பொழைச்சி எழுந்தா போதும் என்று பதறினாள் காமு. அவளுடைய கண்களில் கண்ணீர் அருவி போல வழிந்து கொண்டிருந்தது. 5 நிமிடங்கள் கழிந்தன. காமுவை பார்த்து, பிரேமா அக்கா கண்ணனுக்கு இனிமே நீங்க தான் அம்மா, குழந்தையையும் அவரையும் என்று முடிக்காமலே அவர்கள் இருவருடைய முகங்களையும் மாறி மாறி பார்த்தாள். அப்படியெல்லாம் சொல்லாத பிரேமா என்றபடியே அவளுடைய கரங்களை பிடித்து கொண்டான் ராமச்சந்திரன். அவனுடைய குரல் அவனுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த அன்புடன் கலந்து ஒலித்தது. கண்ணிறைய கண்ணீருடன் கணவனை பார்த்த பிரேமா மெல்ல தன் கண்களை மூடிக்கொண்டாள். கதை இப்படி முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.